ஸோ தப்பா இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னால வந்து அன்பு வந்து உதய இடத்துல வந்து இப்போ வரைக்கும் வச்சு பார்க்க முடியல. நான் உதயவை மறக்க முடியாதுன்றதுல நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவு வந்து சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ தப்பா இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நானும் அன்பு வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். தம்பிக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கடுத்து வந்து நான் என்னால் வந்து அன்பை வந்து உதய இடத்துல வந்து இப்போ வரைக்கும் வச்சு பார்க்க முடியல. உதயாவை வந்து நான் மறந்துடுவேன்றதும் வந்து என்னால் ஏற்றுக்கிடவே முடியலை. உதயாவை மறக்க முடியாதுன்றதுல நான் கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன். சரி, நம்ம லைஃப்ல வந்து வந்ததுனால அவனுக்கு வந்து அதை வந்து பாதிச்சிடக்கூடாது, அவனோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனும் வந்து என் பிள்ளைக்காக தான் வந்தான். தம்பியவும் ஒரு நல்ல அப்பாவாக பார்த்துக்கிட்டான், அத்தைக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தான், நானும் ஒரு தம்பி மூலியமாக வந்து ஒரு நல்ல அப்பாவை மிஸ் பண்ணியிருந்தான். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நான் அவனை வந்து நல்லா வளர்ப்பேன். இன்னும் நானும் தம்பியும் இனிமேல் வந்து சிங்கிளாக இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் கட்டாயமாகி வந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாரும் தப்பாக மட்டும் பேசாதீங்க. இந்த சூழ்நிலையை வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என் லைஃபுக்குள்ள வந்து அவனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. யார் வந்து மெர்ஜ் பண்ணி போட்டு தப்பாக மட்டும் பேசாதீங்க, இது வந்து லைஃபு. அப்படி இருக்கிறப்ப யாரும் வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு கண்டென்ட் எடுத்து பேசிடாதீங்க. அவனும் வந்து அவனோட லைஃபை பார்க்கணும். நீங்களுமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணப்போ வந்து நீங்கள் பாதி பாதி எனக்கு சப்போர்ட், நெகட்டிவ் வந்துச்சு பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ உங்களால் ஏற்றுக்கிற முடியலன்ற சூழ்நிலை இருக்கப்ப என்னால் வந்து முழுமையாகவே ஏற்றுக்கிற முடியல. அவனுமே அவங்ககிட்ட வந்து நான் கலந்துக்கிட்டேன். என்னையால் வந்து உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அன்புன்னு சொல்லி நான் அவன்கிட்ட கலந்துக்கிட்டப்ப அவன் வந்து எனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு தான் சொன்னான். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்து மாற்றிக்கலாம், அதெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். என்னோட தாட்லேருந்து பார்க்குறப்ப என்னால் உதயா வந்து ஒரு துளி கூட மறக்க முடியாது தான். அதில் வந்து நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இனிமேல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து உதயாவுக்கு அடுத்து வந்து அவனை வச்சு பார்க்க முடியலை அப்படின்றதுல வந்து நான் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிறோன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். நானும் அன்றைக்கி வீடியோ ஒரு பேசினேன், மருமகளுக்காக வந்து ஒரு லைஃப் வேணுன்றது என்னுடைய மனசில் வந்து பட்டுச்சு. அதனால் வந்து இங்கே ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து அவள் தனியாக இருந்து போராட முடியாது சில விஷயங்களில் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருந்தோம். அதுதான் உண்மை. இப்போயுமே அந்த பிள்ளை எப்படி போக போகுதுன்ற கஷ்டம் தான் எனக்கு இருக்குது. ஆனாலும் சரி, எங்கள் அக்கா பையன் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசினோம், அவள் சரின்னு சொல்லினா, அவளையும் கெஞ்சினோம், சரின்னு சொல்லிட்டா, சரின்னு சொல்லணுமே நாங்கள் முடிச்சு வச்சேன். முடிச்சு வச்சதில் வந்து அவனு வந்து எனக்கு நல்ல பிள்ளையாக இருந்தான், ஷாம் குட்டிக்கு நல்ல அப்பாவாக இருந்தான், அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது, நல்லா இருந்தான். ஆனால் என்ன, இவள் வந்து ஏற்றுக்கிற மாட்டேன், அந்த இடத்துல வந்து உதய இடத்துல நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணும்போது அவன் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மீன் இனி போய் அவன் ஒரு லைஃப்பு நல்லபடியாக பார்க்கணும் வைக்கணும். அது இவளை இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேம்மா, நான் வெயிட் பண்ணுறேன் அவளா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா தம்பி, அவள் வந்து அவள் ஏற்றுக்கிற முடியாத சூழ்நிலையில் வந்து நீயே உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற, அதனால் நீ வந்து நல்ல முடிவாக நம்ம எடுப்போம், அதனால ஒன்றும் இல்லைடா பாப்போம். நீங்கள் நினைக்கலாம், பெரியவங்க நீங்கள் ஓயாமல் முடிவு எடுக்கிறீங்க, திடீர்னு ஒரு கல்யாணம் பேசுகிறீங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து ரெண்டு மனசும் சரியாயிருன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் எடுத்தோம். இப்போயும் நான் 1.5 மாதமாக வந்து அவளை சரிப்படுத்தி இருந்தது தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராடினோம். அவள் வந்து இதுதான் என்னுடைய லைஃப்புன்னு சொல்லும் போகும்போது நம்ம வந்து ரொம்ப இதில் வந்து திணிக்க முடியல. அதனால் வந்து கஷ்டம்தான், எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை நான் இழக்கிறேன்றது வந்து எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்லா சாமி குட்டி வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா அவனோடையும் நல்லா இது பண்ணிக்கிட்டாவே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இதில் வந்து அவள் வாழ்க்கைன்னும் போது நம்மளால் வந்து என்னால் ஒன்றுமே இதை பண்ண முடியலை. இது தப்பாக இருந்தாலும் என்னையும் மன்னிச்சுக்கோங்க, என்னடா பெரியவங்களாம் இருந்து இது பண்ணி வச்சுட்டு திரும்பி இதை பண்ணுறீங்களேன்றது சில பேர்த்துக்கு இருக்கும். ஏமா உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யோசிக்க மாட்டீங்களான்னு நினைப்பீங்க. யோசிக்கிறது யோசிச்சு தான் முடிவு எடுத்தான் வாட்டி நாங்கள் கேட்டோம். சரி, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க சரி,
அப்படின்னு சொன்னாலும் அப்போ அன்பு நான் அப்பாவா அந்த தகப்பனாத சூழ்நிலைக்கு இருந்தேன், நானும் வந்து தகப்பனா சேம்புடிக்கு இருப்பேன்னு சொல்லி தான் வந்தான். அதே அவனுடைய எண்ணத்துல வந்து ஒரு மாற்றம் கிடையாது, அவன் அப்படியே தான் இருக்கான். இந்த பிள்ளை வந்து மாற மாட்டேங்குது, நான் உதயாரத்துல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் இதில் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ரெண்டு எட்டையும் முடிவு விட்டுட்டேன், அவங்க எடுக்கிற முடிவு எனக்கு ஓகே. நான் வந்து அடுத்து வந்து எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ட்ரோல் பண்ணுற யாருமே வந்து தப்பாக மட்டும் ட்ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கடுத்து வந்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவனோட லைஃப்பும் அவனோட ஃப்யூச்சர் வந்து இனி அவன் போய் கொண்டு போகணும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தப்பாக ட்ரோல் பண்ணி வந்து ஒருத்தவங்க லைஃப்பை வந்து யாருமே கெடுத்துறாதீங்க. இதுக்கடுத்து நானுமே இருக்கட்டும், நானும் தம்பி வச்சு சிங்கிளாக நான் வாழ்ந்து காட்டுவேன், தம்பி வந்து ஒரு ஒரு இடத்துல நான் வைப்பேன், உதயா பிள்ளையாக நான் வளர்த்து காட்டுவேன்ற ஒரு சூழ்நிலைக்கு நானும் வந்து நிற்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து நெகட்டிவோ ட்ரோல் பண்ணுறதோ மட்டும் தப்பாக பண்ணாதீங்க. ஆமாம், அது மட்டுக்கு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் வச்சு வச்சு அநாசியமான வார்த்தை நீங்கள் போடாதீங்க. நாங்கள் போன தடவையும் சொன்னேன், ஆனாலுமே நீங்கள் சில பேர் வந்து போட தான் செய்கிறீங்க. தயவுசெய்து உங்களை நாங்கள் கெஞ்சிக்கிறது, அதை மட்டும் போடாதீங்க. நான் ஏன் மேரேஜ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்போலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், அந்த கஷ்டம் சாமிப்பட்டி படக்கூடாது ஒரே காரணத்துக்கு நான் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக தான் நான் இருக்கேன், அம்மாவுக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக தான் இருக்கேன். பட் சுமதினு வரும்போது மட்டும் அவங்களால இந்த உதய இடத்துல வச்சு பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் மாறிடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ நாளும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் என்னால் மாற முடியாதுன்ற இதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க, என்னோடய லைஃப் ஸ்பாயிலர்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சுமதி இடத்துலேருந்து பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன் இந்த முடிவை. நானும் என்ன சாமி குட்டி என் பிள்ளையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது முடியல. அம்மாவும் சாமி குட்டியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மிஸ் பண்ணும் எப்பயுமே. சரி, இந்த வீடியோ வந்து யாருமே தயவுசெய்து ட்ரோல் பண்ணாதீங்க, தப்பாக மட்டும் ட்ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா அவனுக்கும் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நானும் வந்து சிங்கிள் மதராக இனிமேல் வந்து தம்பியை வச்சு நான் வளர்க்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ட்ரோல் பண்ணி அவனோட லைஃப்பும் பாதிச்சிடக்கூடாது, என்னோட லைஃப்பும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ தயவுசெய்து யாருமே வந்து இந்த வீடியோவை வந்து தப்பாக மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. ஏன் அவங்க வந்து டக்குன்னு எடுத்தாங்க டக்குன்னு முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலன்றப்ப வந்து அவன் வந்து லைஃபுக்குள்ளே வர்றப்ப அவனுக்கு வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகும் அவனோட லைஃபு. அவன் வந்து இப்போ தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜு, நான் வந்து ஏற்கனவே வந்து உதயா கூட வாழ்ந்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப என்னால் வந்து உதயாவை மறக்க முடியலன்ற இடத்துல வந்து அவன் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவும் போடுறோம். நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். லேட்டாக நாங்கள் இந்த முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வாழலையா அப்படி கூட கேட்கக்கூட கூட நீங்கள் கேட்பீங்க. அப்படின்றதுனால சீக்கிரம் எடுத்துட்டேன்னா அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும், அப்படின்றக்காக அன்பு நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த சீக்கிரம் எடுத்த முடிவு. இதுக்கடுத்து லேட்டாக எடுத்தோன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்களும் சரி அவனும் சரி அவனோட லைஃப்பும் பாதிக்கும், என்னோட லைஃப்பும் பாதிக்கும். இன்னொன்று, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் இருக்கணுமா இந்த உலகத்துலன்ற அளவுக்கு கூட நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரியெல்லாம் ஒரு கேள்விகள் எழும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து இதுதான். மற்றபடி யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, தயவுசெய்து எங்களுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள்.